ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் பிளாக் தான். நான் ஒமான்லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறேங்க. பசங்களுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன், அதனால் வந்து நான் போகிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் நான் போயிட்டு வந்து ஒரு 4-5 தான் ஆகுது. பட் இந்த தடவை வந்து லாஸ்ட் 2 வருஷமாக கோவிட்னால ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன் ஸோ நினச்சா போக வரன்ட்ருந்தோம். பட் இப்போ இனிமேட்டு வந்து இந்த ஜூன் ஜூலையில் விடுற லீவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம போகலை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று ரெண்டு விஷயம் என்னென்னா, இங்கே சம்மர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டாலரேட் பண்ணவே முடியல. அந்த ஒரு ரீசன் தான் இந்த சம்மர் ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது ஒன்றும். இன்னொன்று வந்து வீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது, இந்தியாவில் இருக்க வீடு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ட்ராவலே பண்ணுறேன். மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். டைம் இப்போ 5:30 ஆகுது, வெயில் சுரீர்னு இருக்குது. சட்டுன்னு உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் ஏசியில் கூலிங்காக இருந்துக்கலாம். அதுக்காக தான் இந்த தடவையும் வந்து ஏர் அரேபியா ஃப்ளைட் தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு. சார்ஜா போய் சார்ஜாலேருந்து கோயம்புத்தூர் டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நமக்கு வந்து கொச்சின், காலிகட், ட்ரிவாண்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. பட் வந்து சென்னைக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. பட் கோயம்புத்தூர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட் தான், டைரக்ட் ஃப்ளைட்டே கிடையாது. மதுரை, திருச்சி எல்லாமே வந்து கனெக்டிங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டைரக்ட் ஃப்ளைட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி கனெக்டிங்கில் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போர்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இவங்க 3 பேர் அளப்பறை தாங்க முடியலைங்க. இன்னும் ஒரு 3 வீக்ஸில் ஹஸ்பண்டே வருவாங்க, அப்புறம் எல்லாம் ரிட்டன் திரும்ப தான் வருவோம். அதுக்குள்ளே என்னமோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. போர்டிங் முடித்தாச்சு. அடுத்து வந்து நமக்கு வந்து இமிக்ரேஷன் இருக்குது. இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி ரொம்ப டைம் இருக்குது, ஏன்னா போர்டிங்கில் வந்து அவ்வளோவா கூட்டலை. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் இதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஏர்போர்ட்குள்ளே வந்து நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலாகவே வந்து எதுவும் இங்கே எல்லாம் வாங்க மாட்டேன். டைம் வந்து இப்போ 6:30 தான் ஆகுது, 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. எனக்கு லைட்டாக பசியும் ஆகுது, தலையும் வலிக்குது. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் நான் கேட்டுக்கே போகலான்னு நினச்சிருக்கேன். ஒமான் ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பீப்புள் வந்து ரொம்ப ஹம்பிள், எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் சார்ஜா ஏர்போர்ட் வந்து அந்த மாதிரி இருக்காது. எப்பயுமே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும் எனக்கு சார்ஜா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே இந்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டைரெக்டாக கொச்சின் போகிறது தான் நான் அதிகமாக விரும்புவேன். பட் இந்த தடவை சரி கோயம்புத்தூர்லேருந்து டக்குன்னு வீட்டுக்கு போயிடலான்னு இந்த ஃப்ளைட் வந்து புக் பண்ணோம். காஃபி வாங்கியாச்சுங்க. இன்னும் கேட் ஓப்பன் ஆகலை. ஸோ கேட் ஓப்பன் ஆனால் போய் வெயிட் பண்ணோம். ஒமான் ஏர்போர்ட்டில் ஏன் ஹம்பிள்னு சொல்கிறேன்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு இந்த நான் பெல்ட் போட்டிருந்தேன், அது வந்து அலாம் காட்டுச்சு. பட் வந்து போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் பெல்ட் வியர் பண்ணியிருக்கேன் எதுவுமே வந்து அவங்க ஒன்றுமே சொல்ல போக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ஆச்சு. அது ஏன் அப்படின்னா ஒரு மெட்டல் டாய் வந்து உள்ளே வச்சுருந்தேன் உடையாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து இதாக இருப்பா அப்போ நான் அவங்க வந்து கேட்டாங்க. நான் வந்து அதில் வந்து பசங்களுடைய வெள்ளி அரணா கொடியும் வச்சுருந்தேன். ஒருவேளை அதுதான் டிடெக்ட் ஆகுதாங்கிட்ட இல்லை இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அவ்வளோ ஹம்பிள்ங்க. ஸோ நிறைய இன்சிடெண்ட் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒமான் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒமான் கண்ட்ரி எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் அந்த பீப்புளும் நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. இப்போ எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். 8 மணிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 7:40 பக்கம் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளைட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கனெக்டிங் போகிறவங்க இருக்காங்க. 8 மணிக்கு இங்கே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 9:00 வந்து சார்ஜா ரீச் ஆயிரும். பட் ஆனால் சார்ஜாவில் வந்து 4 ஹவர்ஸ் வந்து டிலே. நேற்று தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. யூஸ்வலாக இந்த இவ்வளோ டிலே இருக்காது. 1 ஹவரில் வந்து அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ டக்கு டக்குன்னு வந்து சார்ஜாவில் வந்து அந்த கையில் இருக்க பேக்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு கேட்டுக்கு போயிடுவோம். பட் இந்த வாட்டி வந்து பயங்கர டிலே, அதனால் எனக்கு வந்து லாங் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் வீட்டிலேருந்து 4 மணிக்கு கிளம்புனேன் நேற்று ஈவினிங் கிளம்புனேன். இப்போ டைம் அதாவது இப்போ ஈவினிங் கிளம்பி 4 மணினா இப்போ டைம் 8 ஆக போகுது, 5 மணி நேரம் ஆகிடுச்சு இப்போவே.
ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நாலு 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 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. சார்ஜா போகையில் 5 hours ஆயிரும். அதுக்கப்புறம் 4 hours வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணும். திருப்பியும் ட்ராவல் இருக்குது. நாளைக்கு காலையில் தான் நான் வந்து ரீச் ஆவேன். ரொம்ப இது கஷ்டமாக இருக்குங்க. இந்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கோயம்புத்தூர் போகிறது மாதிரி இருந்ததுன்னா பேசாமல் கொச்சினே புக் பண்ணி போய்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ கொச்சின்லேருந்து ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ரோடெல்லாம் செம்மையாக போட்டாங்க. 3-3.5 hours வந்து நம்ம ரீச் ஆகிடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் இந்த இனிமேல் இந்த ஏர் அரேபியாவே நான் ட்ராவல் பண்ண வேண்டாம்னு நினச்சிருக்கேன். எங்கள் சீட்ஸ் வந்து 20 ABC, மூணு பேருமே உட்காந்துட்டோம். இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அடுத்து சார்ஜாவில் மீட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரெடி டு டேக் ஆஃப். ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே போர்டிங் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. அடுத்து வந்து சார்ஜா ஏர்போர்ட் தான். இது வந்து சார்ஜா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நாங்கள் வந்து ஏர்பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோங்க. ஒரு 3 ஏர்பஸ்க்கு வந்து பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போ கொண்டு போய் நம்மளை வந்து ஏர்போர்ட்குள்ளே விட்டுருவாங்க. ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சுங்க. டைம் 9 o'clock, 9:15 ஆகிடுச்சு. பசங்களுக்கு நல்லா பசி ஆகிடுச்சு. நான் காஃபி குடித்ததுனால எனக்கு பசி இல்லை. ஸோ அவனுங்களுக்கு மட்டும் ஒரு மசாலா தோசையும் ஆனியன் தோசையும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ரேட்டு பார்த்திங்கன்னா 2 தோசைக்கு 4 riyal 200 ப்ரைஸ் வருது. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இங்கே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு. ஹரி, நல்லா இருக்காடா? டேஸ்டா? கார்த்தி, உன்னது நல்லா இருக்கா? அமி, நான் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 பக்கம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் அந்த எனக்கு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா 1 மணிக்கு ஃப்ளைட்டு, ஒரு 12:30 கால் பண்ணிடுவாங்க. ஸோ 11 ஆகிடுச்சு. நானும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுங்களும் படம் பார்த்துட்ருக்கானுங்க. நானும் படம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். டைமே போக மாட்டேங்குது. லாங் வெயிட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா 11:30 தான் ஆகுது. தூக்கம் வேறு, கண் தானாகவே எனக்கு மூடுது. இன்னும் நிறையா நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. என்ன பண்ணுறேன்னே தெரில. 2வது படம் பார்த்துட்ருக்கேங்க. அதாவது மஸ்கட் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லேயே வந்து நான் காற்று வாக்கில் 2 காதல் பார்க்க ஆரம்பித்து அந்த படம் முடிஞ்சு இப்போ 2வது படம் சாணி காகிதம் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் டைமே போக மாட்டேங்குது. தூக்கம் வேறு வருது. ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. நேற்றெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. ஸோ வீட்லேயும் ரெஸ்ட் எடுக்காதனால இப்போ ரொம்ப எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது. நாளைக்கு வந்து 6:30 ஆயிருங்க நாங்கள் வந்து லேண்ட் ஆகிறதுக்கே. அதுக்கப்புறம் வீடு போய் சேரல ஒரு 10:30 ஆயிரும். டோட்டலாக வந்து ஒரு 15-16 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த தடவை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக கேட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. கேட்டு 21க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓப்பன் ஆகி இப்போ வந்து பஸ்ஸு ஏறிட்டோம். 3 ஏர்பஸ் வந்து இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு ஃப்ளைட் கிட்ட போகணும். இந்த ஏர்பஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆளுக தான், தமிழ் ஆளுக தான் இருக்கும். பட் ஒருத்தவங்க கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க தமிழ் நெய்பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த பஸ்ஸு ஃபுல்லாக வந்து கோயம்புத்தூர் தான், தமிழ் ஆளுக தான். ஆனால் ஒருத்தரும் ஒருத்தர்கிட்டையும் பேசிக்க கூட மாட்டாங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. ஸோ வந்து இங்கே நமக்கு நெய்பர்ஸ் வந்து நம்ம பீப்புளே வேணும்னு தேடினாலாம் கிடைக்காது. ஸோ பை சான்ஸ் தமிழ் நெய்பர்ஸ் இருந்தால் நம்ம பேசி பழகிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அவங்க கேரளைட்டாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆந்திராவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பழகிக்க வேண்டியது தான். இப்போ ஏர்பஸ்லேருந்து இறங்கி ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும். இதுதான் வந்து சார்ஜா ஏர்போர்ட்டு. ஃபுல்லாக ஏர் அரேபியா ஃப்ளைட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏர் அரேபியா ஃப்ளைட் வந்து ரொம்ப பெருசு. நிறைய சீட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கடைசி சீட் இந்த வாட்டி 33 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ளைட் வந்து 1 மணிக்கு தான் டேக் ஆஃப் ஆகும். நாளைக்கு காலைல 6:30 வந்து லேண்டிங் கோயம்புத்தூரில். வெளியில் போகிறதுக்கு ஒரு 7:30 ஆயிரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு போகிறதுக்கு. இப்படிதான் இருக்குது. நைட் இப்போ 12:30 ஆச்சு. ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. மிட் நைட்டில் நடு ஜாமத்தில் இப்படி தான் இருக்குது ஏர்போர்ட்டு. அப்படின்னா 3 பஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம்.
வந்து ஒரு வழியாக சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினச்சிருக்கேன், பட் அப்படியே நான் நிம்மதியாகவும் தூங்க மாட்டேங்க. பசங்களை தனியாக கூப்பிட்டு போகிறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பேன் நான். என் ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா நல்லா தூங்குவேன் நான் நிம்மதியாக, பட் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறப்ப எப்போவுமே கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பேன். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக ட்ராவல் பண்ணுறப்ப, அது பசங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பேன் நான். இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க, சார்ஜாலேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் லேண்ட் ஆயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இந்தியாவிலேருந்து வீடியோஸ் எல்லாம் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பை பை.